சுற்றுச்சூழல் மற்றும் எரிசக்தி சேமிப்புகளில் உற்பத்தி செய்யப்படும் விளைவு இந்த செயல்பாட்டை ஒரு லாபகரமான மதிப்பை கொடுக்கும் பண்புகளாகும். கப்பலின் முழு போக்குவரத்தை பற்றி இந்த காணொலியில் பார்ப்போம். உலகில் பொருளாதாரம் மற்றும் தொழில்துறை வளர்ச்சிக்கான பங்களிப்பு மறுக்க முடியாதது. இந்த சேவையில் பல குணாதிசயங்கள் மிகவும் பொருத்தமான சிலவற்றை குறிப்பிடலாம். அவை மனிதனால் அடையப்பட்ட தொழில்நுட்ப முன்னேற்றத்திற்கு ஒரு முன்னோடியாக இருந்து வருகிறது. இதில் நிரந்தர சேவையை பார்த்தோமானால் இது ஒரு செயல்பாடாகும். இது தொடர்ந்து மற்றும் சமூக சூழலுக்கு சிரமத்தை ஏற்படுத்தலாம். பகல் மற்றும் இரவில் இடையூறு இல்லாமல் செயல்படுகிறது. இது சர்வதேச வர்த்தகத்தின் அடிப்படையாகும் மற்றும் வெவ்வேறு கண்டங்களின் அதன் செயல்பாடுக்கும் இடையூறு செய்யாமல் நிர்வாகிக்கும் ஒரு நேர்மறையற்ற போக்குவரத்தாகும். இயற்கையில் சர்வதேசம் திட மற்றும் திரவ நிலையில் பொருட்கள் மக்கள் அல்லது தொழில்துறை தயாரிப்புகளை மாற்றுவது மற்றும் வழங்குவதன் மூலமாக தொலைநிலை புவியியல் புள்ளிகளை ஒருவருக்கொருவர் இணைக்க இது வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது கடல் நெடுஞ்சாலையை தீர்மானிப்பதற்கு குறுகிய தூர போக்குவரத்திற்கும் சேவைக்கும் சாதகமாக உள்ளது. பெரிய திறன் கடல் போக்குவரத்து அதன் அனைத்து வடிவங்களிலும் மொத்தமாக அல்லது கோலன்களில் பெரிய அளவில் சேமிக்க முடியும். அதன் திறன்கள் டெட் வெயிட் என்ற கணக்கில் கணக்கிடப்படுகிறது. இதில் ஒரு சிறந்த நன்மை என்னவென்றால் ஒரு பயணத்தால் கணிசமான எண்ணிக்கையிலான பொருட்கள் மற்றும் மக்களை ஒரே செலவில் கொண்டு செல்ல முடியும். பல்துறை மற்றும் நெகிழ்வான அமைப்பை பார்த்தோமானால் அவை வெவ்வேறு அளவுகளில் கட்டப்படும் போக்குவரத்தாகும். அவை திடமான குளிரூட்டப்பட்ட சரக்கு கோலன்களில் கப்பல்களின் மூலம் திரவமாக்கப்பட்டு இயற்கை எரிவாயுவை கொண்டு செல்வது போன்ற பல்வேறு சரக்குகளை ஏற்றுவதற்கு ஏற்றது. உற்பத்தி செய்யும் நாடுகளிலிருந்து நுகர்வோர் இருக்கும் இடத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது. அதன் வகைகளை என்று பார்த்தோமானால் கடல்சார் போக்குவரத்தில் பலவிதமான மாதிரிகள் மற்றும் படகுகள் உள்ளன. அவை கடுமையான பாதுகாப்பு சட்டங்களின் கீழ் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அவை சரியான நேரத்தில் வருகையை உறுதி செய்கிறது மற்றும் அவற்றின் சுமைகளின் உகுந்த நிலையிலும் உள்ளது. பல்வேறு வகையான படகுகளில் பின்வருவனவற்றை முன்னிலைப்படுத்தலாம். மொத்த கோரிக்கைகள் இந்த கப்பலில் திடமான சரக்குகளை கிரேன்கள் மூலமாக உயர்த்தப்படுகிறது மற்றும் குறைக்கப்படுகிறது. பொதுவாக அவை தானியங்கள் தாதுக்கள் தானியங்கள் மற்றும் கலப்பு சரக்குகளை கொண்டிருக்கும். சுமைகள் மிகவும் கடினமாக இருக்கும் போது வலுவான தாக்கங்களை எதிர்க்க ஆட்லோ வி பயன்படுத்தப்படுகிறது. கொள்கலன்களில் கப்பல் 1950களில் மால்கன் மெக்கிலியன் ஒரு உலோக பெட்டியை கட்டினார். அவர் ஒரு டிரெய்லரை கப்பலுக்குள் இழுத்து சென்று கப்பலில் ஏற்றினார். குறைந்த சுற்றுச்சூழல் தாக்கத்துடன் உலர்ந்த சரக்குகளை பாதுகாப்பாகவும் லாபகரமாகவும் கொண்டு செல்வதற்கு மிகப்பெரிய திறன் கொண்ட கடல் போக்குவரத்திற்கு மாதிரியான டிரையர் கொள்முதல்களை அவள் முதலில் வழிகாட்டினார். எண்ணெய் மற்றும் டேங்கர்கள் இந்த கப்பல்களில் எண்ணெய் மற்றும் அதன் வழியாக தோன்றுதலின் அத்துடன் திரவ பொருட்கள் மற்றும் திரவ வாயுக்கள் ஏற்றுவதற்காக சிறப்பாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இவைகளில் ஆல்கஹால் மற்றும் அமிலங்கள் போன்ற ரசாயனங்களை கொண்டு செல்லப்படுகிறது. அதே போல் அவை கச்சா எண்ணெய் உற்பத்தி செய்யும் நாடுகளில் இருந்து இறக்குமதியாளர்களுக்கு கொண்டு செல்கிறது. சுத்திகரிக்கப்பட்ட பொருட்களையும் இவை கொண்டு செல்கிறது. குளிர்சாதன பெட்டிகள் உடன் கப்பல்கள் அழிந்து போகக்கூடிய பொருட்கள் மற்றும் உணவு குறிப்பாக மீன் மற்றும் மண்டி போன்ற உறைந்த சரக்குகளை கொண்டு செல்கிறது. இவை வெப்ப காப்புடன் கடத்தப்பட்ட பாதாள அறைக்குள் கொண்டு செல்லப்பட்டு மேலும் அவை ஒளியை உறிஞ்சும்படி பொதுவான வெள்ளை வண்ணம் பூசப்படுகிறது. இதனால் அவை வெப்பத்தை தவிர்க்கிறது. ரோலிங் சுமை இந்த படகுகளில் எந்த ஒரு வாகனங்களில் இயக்கத்தையும் நிறுத்த வடிவமைக்கப்பட்ட தளங்களில் மேலே மேலே மற்றும் கீழே நோக்கி செல்லவும் சரக்குகளுடன் பொருட்களை கொண்டு செல்கிறது. சுமை ஒரு பக்கமாக நகர்வது செங்குத்து சீரமைப்பை இழப்பதாலும் கப்பல் பாதிக்கப்படும் கூடும் என்ற சாய்வை சரி செய்யும் தண்ணீரை வழங்கும் ஒரு அதிநவீன பம்பு அமைப்பை அவர்கள் உருவாக்கியுள்ளனர். அடுத்ததாக க்ரூசோஸ் கப்பல் அவை சுற்றுலா மற்றும் இன்பத்திற்காக நிர்ணயிக்கப்பட்ட மிகப்பெரிய படகாகும். இதில் குழுவினர்களும் பயணிக்கலாம். இடையில் வேறுபட்ட நபர்களும் பயணம் செய்கின்றனர். அவர்கள் பொதுவாக நீண்ட பயணங்களாக இருப்பதால் மீதமுள்ள மக்களுக்கான பயணத்தின் போது அவர்கள் வெவ்வேறு துறைகளில் வருகின்றனர். அதனுடைய நன்மைகளை பார்த்தால் மற்ற போக்குவரத்தின் வழிமுறைகளின் திறனை விட சேமிப்பு அதிகம். சரக்குகள் மிக மெதுவாக மலிவான மற்றும் போட்டித்தன்மை வாய்ந்தவை. அவை மிகவும் நிலையானவை மற்றும் பாதுகாப்பானவை. குறைந்த சுற்றுச்சூழலுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. மேலும் நீண்ட தூரத்திற்கு பெரிய ஏற்றுமதி செய்கிறது. பெரிய சுமைகளையும் ஏற்ற தகுந்தவை என்பதை அடங்கும். இதனுடைய தீமைகளாக பார்த்தோமானால் செயல்முறைகளில் சிக்கலானவை, தயாரிப்புகளின் விநியோகம் அதிக நேரம் எடுக்கும், மேலும் அவை மெதுவாக இயக்கப்படுகிறது. அவை வானியல் பாதிக்கப்படும் பொழுதும் மற்றும் அவர்களின் கூடுதல் சுமை ஏறும் பொழுதும் அவர்களுடைய பயண தடங்களை மாற்றி அமைக்கக்கூடும்.